ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்க விலை குறைந்த வருடங்கள் என்னெல்லாம் அதுக்கு அடுத்து இவ்வளவு எப்போ குறையும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து இப்போ தங்க விலை ஏன் வந்து கூட்டிகிட்ருக்கு அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து தங்க விலை இதுக்கு முன்னாடி குறைஞ்சிருக்கா அப்படி குறைஞ்சிருந்தால் என்ன காரணத்தானால குறைஞ்சது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கொரோனா வைரஸ்னால தான் வந்து தங்க விலை கூட்டிகிட்டு இருக்கு ஸோ கொரோனா வைரஸ்னால எல்லா பணமும் வந்து அந்த கொரோனா வைரஸ் ட்ரீட்மெண்ட்கே செலவாகிறதுனால பற்றாக்குறை எல்லோரும் வந்து ஒரு சேவிங்ஸை நோக்கி ஓடுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்காக வந்து தங்கத்தை சூஸ் பண்ணுறாங்க ஸோ டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால தங்கத்தோட ரேட்டு கூட்டிகிட்டு ஸோ இதே மாதிரி மாதிரி தான் ரெண்டாயிரத்தி எட்டு அப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு ரிசெஷன் டைம் இருந்துச்சு அந்த ரெண்டாயிரத்தி எட்டு ரிசெஷன்லேயும் வந்து நிறைய பேர் வந்து கோல்டு நோக்கி தான் போனாங்க அதோட காரணம் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து ரொம்பவே அதிகமாக கூடுச்சு வழக்கமாக வந்து ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கூடுது அப்படின்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஐயாயிரம் சொல்லி கூட ஆரம்பிச்சது இப்போ அதே மாதிரி தான் வந்து சுச்சுவேஷன் இப்போவும் ஃபாலோ ஆகுது இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததை விட இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக கூட்டிகிட்டு இருக்குது ஆனால் போன தடவை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு அப்புறம் தங்க விலை வந்து கூடலை அடுத்த ஆறு வருஷத்துக்கு தங்கம் வந்து ஒரே லெவலில் தான் மெயின்டைன் ஆச்சு ஃபஸ்ட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு குறைஞ்சது திருப்பி அது பழைய ரேஞ்சுக்கே வந்துச்சு ஸோ ஆறு வருஷத்துக்கு தங்க தங்கத்தோட விலையில வந்து எந்த மாற்றமும் ஏற்படல ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் சடனாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அமௌண்ட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் எதனால் குறஞ்சது அப்படின்னா பண பற்றாக்குறைய வந்து திருப்பி சரி பண்ணும்போது அமௌண்ட் வந்து குறஞ்சது பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறையை சரி பண்ணுறதுக்கு வந்து டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு ஒன்று உள்ளே கொண்டு வருவாங்க ஸோ அப்படி உள்ளே கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் டிஜிட்டல் கரன்சியாக வந்து நம்மளால் கொண்டு கொண்டு வர முடியும் ஸோ ஃபிசிக்கலாக கேஷ் இல்லாத போது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சியில் வந்து ஒரு பிரச்சனையே இருக்காது ஸோ இந்த ரீசனால் என்ன ஆகுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பண பற்றாக்குறை வந்து ஈஸியாகவே வந்து ரிசால்வ் ஆகிடும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்து கம்மியாகவே சால்வ் ஆகிடும் ஸோ இதோட இம்பாக்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கோல்டோட விலை வந்து கம்மியாகறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து நீங்கள் நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கரென்சி ஆல்ரெடி வேறு கண்ட்ரிஸ்லலாம் வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்ப்போம் ஸோ இந்தியாலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது ஸோ தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஒரு லிமிடெட் அமௌண்ட்டாகவே பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க